உணர்வுகளை பிரியமாக்குவது எப்படி என்ற ஒரு பாடத்தை இன்று நாம் பார்ப்போம். இயற்கையின் சக்தியில், புவியின் சக்தியில், ஓங்காரத்தின் சக்தியில் எல்லாமே உள்ள இறையின் ஆற்றலின் சக்தியை நம்முள் வீரியம் கொள்ள செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. நீரின் தன்மை ஆவியாகின்றது, ஆவியின் தன்மை திடமாகிறது, குளிர்ந்து திடமாகிறது.
அத்திடத்தின் தன்மை மீண்டும் நீராகிறது. பின் மீண்டும் நீரின் தன்மை வெப்பத்தின் கதியால் ஆவியாகின்றது. இச்சுழல் ஓட்டத்தின் கதியில் எதை நாம் உணர்கின்றோம்? புரிகிறதா? நீர் ஆவியாகியது, ஆவி நிலை திடமாகியது, பின் நீராகியது. இப்படி இச்சுழலோட்ட கதி இயற்கையின் சமைப்பில் ஒரு தனித்தன்மை பெற்றிருக்கின்றதப்பா. இப்படி ஆவியாகும் இந்நீரின் சமைப்பு இப்பூமியில் ஜனித்திருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும், பறந்து கிடக்கும் எல்லா அணுக்களுக்குள்ளும் ஊடுருவி தன் நீரின் தன்மையை அவ் அணுக்களின் சமைப்பின் சத்திற்கு ஒப்ப உண்டான குணத்தின் நிலையை தனது சமைப்பாக்கி தானும் அதனுடன் ஒன்றி அவ்வுயிரின் சமைப்புக்கு அவ்வணுவின் சமைப்புக்கு வீரியத்தின் வலுவை ஊட்டும் சூட்சமம் புரிகின்றதா? 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 புரியவில்லையா? தெளிவாக புரிஞ்சு. நீரும் சக்தி தான் அவருக்கு சக்தி கூட்டும். அவ்வாதி சக்தியின் அருட்சக்தியான நீரின் சக்தி அவ்வாதி சக்தியின் அருட்சக்தியான பேரண்ட சக்தியான நீரின் சக்தி நம் மனித உடலுக்குள்ளும் 70% இருக்கின்றது. இந்த புவிக்குள்ளும் 70% இருக்கின்றது இல்லையா? நீருக்குள்ளும் உப்பு, கடல் நீருக்குள்ளும் உப்பின் தன்மை மறைந்திருக்கின்றது. சரீர கதியிலும் உப்பின் தன்மை மறைந்திருக்கின்றது. புரிகின்றதா பாடம்? இத்தன்மை, இக்குணத்தின் தன்மை, இச்சுவையின் தன்மையில் ஏற்படும் மாறுபாடுகள் மாறுபாடுகளுக்கு உகந்த உணர்வின் சமைப்புகளும் உயிரணுவின் சமைப்புகளும் மாற்றத்தின் கதியை தன்னுள் விளைய வைத்து அவ்விளைந்த உணர்வலைகளில் எண்ணங்களாகி பரிணமிக்கின்றதப்பா. புரிகின்றதா பாடம்? புரிகின்றதா? எண்ணங்கள் எப்படியும் நம் சரீரத்திற்குள்ளும் இந்த பூமியின் நிலை முழுவதும் கலந்திருக்கும் சகலகோடான கோடிக்கணக்கான ஜீவணுக்களுக்குள்ளும் உயிரணுக்களுக்குள்ளும் இந்நீரின் சமைப்பு மிகவும் முக்கியமானதாக திகழ்கின்றது. ஆதிசக்தியான அப்பேரண்டத்தின் சக்தியின் சமைப்பே தான் நீரின் சமைப்பும் அப்பா. இந்நீரில் பல கோடி சூட்சமங்கள் கலந்துள்ளதப்பா. சூட்சமம் என்றவுடன் பகருகின்றேன் கேட்டிடுவாய். உயரிய புண்ணிய நதியாம் கங்கை நதி. இக்கங்கையின் உற்பவம் எவ்விடத்தில் என்று கேட்டால் பகர்ந்திடுவார்கள் மானிடர்களே கங்கோத்ரி என்று. ஆனால் கங்கோத்ரி கங்கையின் பூர்வீக இடம் இல்லை. கங்கோத்ரி ஒரு சிறு சுனைதான். அங்கு உற்பவம் ஆகும் நீராய் இக்கங்கை மலர்வது இல்லை. உயர் அமிலகாந்த சக்தி மிக்க கங்கையின் சமைப்பை, கங்கையின் ரசவாத சூட்சமத்தன்மையை, ஆற்றங்கரைகளையெல்லாம் புண்ணியமாக்கும் புனிதத்தன்மை ஆக்குவதும் கங்கையின் செயலப்பா. கங்கையின் நீரில் மிகவும் உயர்ந்த அமில சக்திகள் கலந்துள்ளதப்பா.
கங்கை நீரிலே நம் எலும்புகளை